ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் பொருளாதார உயிரியல் லெசனுக்கு புக் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஃபிசிகல்ச்சர். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது அயல்நாட்டு இனம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிகிவால். தேர்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது அயல்நாட்டு தேனி இனம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி சிரணா. இங்கே வந்து மாடல் கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. அப்போ பின் வருவனவற்றுள் எது அயல்நாட்டு தேனி இனம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி சிரானா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று முக்கிய இந்திய கெண்டைமீன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சின்காரா. ஃபிஃப்த் கொஸ்டின், தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனீக்கள் எதிலிருந்து உருவாகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கருவுற்ற முட்டை. சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுமினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டின் பிரசிலின். செவன்த் கொஸ்டின், தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி சிண்டிகா. எயித்த் கொஸ்டின், மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை தான் ஹைட்ரோபோனிக்ஸ். நைன்த் கொஸ்டின், பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன். டென்த் கொஸ்டின், காளான்களின் தாவர உடலம் என்பது டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம். மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடல் நண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடு மீன். கட்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடுப்பு மீன். கொடுவா மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மீன். இதில் பொக்காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா பொக்காளினா நெற்பயிரோடு இறால் வளர்க்கும் முறை தான் பொக்காளி. ஃபிஃப்த் கொஸ்டின், புரோட்டஸ் சிட்டினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பி காளான். செவன்த் கொஸ்டின், சர்பகந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், சர்பகந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரைன். நெக்ஸ்ட் சிக்ஸ் செவன்த் கொஸ்டின், ஒலரி கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பண்ணை. எயித்த் கொஸ்டின், ரைட்டா டங்டோரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ். ரைட்டோ டங்டோரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ். நெக்ஸ்ட்டு, கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஷின், குயினன் மருந்து டாஸிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்கோனா அபிசெனசிஸ். செகண்ட் கொஷின், கேரிக்கா பப்பையா இலை டெங்கு நோயை சரி செய்ய பயன்படுகிறது. தேர்ட் கொஷின், மண்புழு உரத்தை உருவாக்குவது மண்புழு மற்றும் நுண்ணீரிகள் ஆகும். ஃபோர்த் கொஷின், நீர் உயிரி வளர்ப்பின் மூலம் இறால் முத்து மற்றும் உண்ணக்கூடிய சிப்பிகளை உற்பத்தி செய்யலாம். ஃபிஃப்த் கொஷின், தேன்கூட்டில் உள்ள வளமான தேனி டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனி. சிக்ஸ்த் கொஷினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸை தேனை பதப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனை வந்து பதப்படுத்துது. எந்த அமிலம் வந்து தேனை வந்து பதப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலம் தேனை வந்து பதப்படுத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. பார்மிக் அமிலம் எழுதாத விட்டு சாரி. நெக்ஸ்ட்டு, செவன்த் கொஸ்டின், டேஸ் வகை முறையில் பல்வேறுபட்ட மீன் வகைகளை நீர்நிலைகளில் வளர்க்கலாம் அப்படின்னா கலப்பு மீன் வளர்ப்பு. கலப்பு மீன் வளர்ப்பு தான் என்னென்னா பல்வேறு மீன் வகை நீர்நிலைகளில் வளர்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா சரியாக தவறாக பாருங்கள், மைக்ரோ ரைஸாக ஒரு பாசி. இங்கே என்னது மைக்ரோ ரைஸாக ஒரு பாசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. மைக்ரோ ரைஸாக வந்து ஒரு பாசி வந்து கிடையாது, பூஞ்சை தான் வந்து ஒரு பாசி. அதனால் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து தப்பு. செகண்ட் கொஸ்டின் வந்து பால் கொடுக்கும் விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வந்து தப்பு. பால் கொடுக்கும் விலங்குகள் வந்து வராது. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இழுவை இனங்கள் தான் வரும். பால் கொடுக்கும் விலங்குகள் வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்துக்கு யூஸ் ஆகாது, இது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு, ஏபிஸ் ஃப்ளோரியா என்பது பாறை தேனி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏபிஸ் தேனான்றது பாறை தேனி வந்து கிடையாது. என்ன அப்படின்னா டார்ச் ஏட்டா தான் பாறை தேனி. நெக்ஸ்ட்டு, ஒங்கோல் கால்நடைகள் ஒரு வெளிநாட்டு இனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு. ஒங்கோல் இதில் வந்து வெளிநாட்டு இனம் அது வந்து இந்த ஒங்கோல் கால்நடைகள் வந்து ஒரு இந்திய இனம், அப்போ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெள்ளாடு எருவானது தொழு உரத்தை காட்டிலும் அதிக சக்தியை கொண்டுள்ளது, இது வந்து கரெக்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.